அந்த உரையாடலில் நான் அந்த இடத்தில் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்பதால் தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டுவிட்டது. அண்ணன் அவர்கள் அதற்காக வருத்தப்படக்கூடாது என்கிற அடிப்படையிலே தமிழர் தொடர்பான கருத்துக்களை நான் சொல்ல நேர்ந்தது. அதிலே பேட்டி கண்டவர் வலிந்து அண்ணன் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு புதர்க்கமான ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு நான் அந்த இடத்திலே விளக்கம் சொல்லாமல் கடந்து போனேன். அது தவறான புரிதலுக்கு இடம் கொடுத்துவிட்டது. ஈழ விடுதலை அரசியலில் அது தொடங்கிய காலத்திலிருந்து விடுதலை புலிகள் இயக்கம் வலிமை பெற்று வந்த காலத்திலிருந்து தமிழகத்தில் இந்திய அளவில் மிகப்பெரும் பங்களிப்பு செய்தவர் அண்ணன் வைகோ அவர்கள் என்பதை நாடு அறியும். அதனால் அவர் சந்தித்த நெருக்கடிகளும் அரசியல் பின்னடைவுகளும் இன்னும் சொல்லப்போனால் சிறை கொடுமைகளும் ஒட்டுமொத்த குடும்பமே சந்தித்த பாதிப்புகளும் ஏராளம், பல தொகுதிகளாக எழுத முடியும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்வதற்கான எல்லா சூழலும் இருந்தும் ஈழ விடுதலை அரசியல்தான் அவருக்கு அதில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்பது வரலாறு, அது யாரும் மறுக்க முடியாது. சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்பதற்காகவே மாணவர்களும் இளைஞர்களும் இந்த ஈழத்தமிழர் குறித்து, விடுதலை புலிகள் குறித்து, அண்ணன் பிரபாகரன் அவர்கள் குறித்து அவர் ஆற்றுகிற உரையை கேட்பதற்காகவே இளைஞர் பட்டாளம் திரண்டு வரும் என்பது வரலாற்று உண்மை, நடந்தேறிய உண்மைகள். இன்றைக்கும் உலகமெங்கும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள், மூத்த தலைவர்கள், நேரடியாக களத்தில் நின்ற புலிகள் உண்மையிலேயே ஈழ விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் என்கிற வரிசையில் அண்ணன் வைகோ அவர்களை முதலிடத்தில் வைத்து பார்ப்பார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உரையாடலில் நான் அந்த இடத்தில் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்பதால் தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டுவிட்டது. அண்ணன் அவர்கள் அதற்காக வருத்தப்படக்கூடாது என்கிற அடிப்படையிலே அவரை நான் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து என்றைக்கும் தமிழகத்தின் மூத்த தலைவர்களுள் ஒருவராக வைத்து போற்றுகிற நிலையில் நேரில் அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் இது குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சந்தித்தோம். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து, தமிழக அரசியல் குறித்து, எதிர்கால அரசியல் குறித்தெல்லாம் அண்ணன் அவர்களோடு விரிவாக பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. புலம்பெயர்ந்த தமிழர்களின் நிலைகள் குறித்தும் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை எவ்வாறு இன்னும் வலுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது குறித்தும் நாங்கள் மனம் திறந்து பேசிக்கொண்டோம். இந்த சந்திப்பு மனநிறைவாக இருந்தது.